முதல்ல போய் விஜய் பார்த்தது யாரைன்னா பாண்டி ஜெயலாங்கண்ணி போகும்போது முசி ஆனந்த் அவரும் முதல்ல போய் சந்திச்சது எங்கே பாண்டிச்சேரி. அதுக்கு பின்னாடி தான் பனையூர் வந்தது. வைக்கிறதுக்கு இத்தனை மாதம் ஆயிடுச்சு. தேர்தல் கமிஷனில் பதிவு செய்தேன், பதிவு செய்து அவருக்கு சின்னம் கேட்டேன், நாமினேஷன் தாக்கல் பண்ணேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்து எல்லா கட்சியும் பரவாயில்ல, இவர் நடத்துகிறது கட்சியாக இயக்கம். உலகத்திலேயே 26 எலெக்ஷனுக்கு இப்போ கட்சி ஆரம்பிக்கிற ஒரே ஆள் விஜயா தான் இருக்கு. முசி ஆனந்த காலையே பாதிக்க விழுகிறான், கொண்டாடி உள்ளையெல்லாம் குட்டியாந்து முசி ஆனந்த காலில் விழுகிறான், முசி ஆனந்த கார் டிரைவர் காலில் விழுகிறான். பாலக்காடு கோயம்புத்தூர் 20 கிலோமீட்டர், எவனாவது சினிமாக்காரனுக்கு எவனாவது பாலாபிஷேகம் பண்ணியிருப்பானா, கட் அவுட்டு வச்சு கட் அவுட்டு சாஞ்சி விட்டு செத்துருப்பானா, இங்கேயும் மனுஷன்தான் இருக்கா, இங்கேயும் மனுஷன்தான் இருக்கு. அப்போது இவர்கள் கேரவனை விட்டு வெளியே வரமாட்டான், இப்போ ஆடிக்காரை விட்டு வெளியே வரமாட்டான், பிஎம் கே டபிள்யூ விட்டு வெளியே வரமாட்டான், பண்ணை வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். ஆனால் ரசிக அவனுக்கு ரத்தத்தை கொடுக்கணும். திரைப்படம் வேறு, அரசியல் இங்கே கக்கம் காமராஜ் பெரியார இன்னும் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு அரசியல்வாதியாக விஜய் இருக்க போறாரு. எங்கள் கேரவனுக்கு இருக்க போறாரு. இந்த அறிக்கையெல்லாம் முசி ஆனந்த் எழுதி கொடுக்குற அறிக்கை, அவரே முதல்ல படித்தாரான்னு தெரில, ஒன்றுமே இல்லை, உப்புச்சப்புள்ளாத அறிக்கை. இது ஒரு அறிக்கையா? எந்த கட்சியும் இதை இதை விவாதித்தா தெரியல. முசி ஆனந்துக்கு கூட எழுதுன மாதிரி தெரில, முசி ஆனந்த் கார் டிரைவர் எழுதுன மாதிரி தெரியல. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் வந்து ஆரம்பிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பித்து பேர்லாம் கொடுத்துட்டாரு. இந்த இக்கு வந்து பெரிய பிரச்சனையாக சொல்லி சொல்லி அவர் கட்சியை மூளை முடுக்கு வரைக்கும் போய் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இக்கு வைக்கிறதுக்கு இத்தனை மாதம் ஆயிருக்கு. அரசியல் இன்னும் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யலை, பதிவு செய்து அவருக்கு சின்னம் கேட்கல, இன்னும் நாமினேஷன் தாக்கல் பண்ணலை, நாடாளுமன்ற தேர்தல் வந்து எல்லா கட்சியும் பரபரப்பாக இருக்கும். இவர் நடத்துகிறது கட்சியாக இயக்கமாக, கட்சியாக மாறிடுச்சு. ஆனால் தேர்தல் நிற்காது. பெரியார் திராவிடர் கழகம் வச்சுருந்தார், தேர்தல் நிற்காது, அது சமூக இயக்கம் இயக்கம். அப்போ இவர் கட்சி வச்சிருக்கான, தேர்தல் நிற்காது. 26 கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டார்ல, 24 இன்னைக்கு சொல்லுங்கள் சார், 26 யார் உயிரோடு இருக்கா? சுனாமி வருதா, இல்லை ஏதாவது வெள்ளம் வருதா, புயல் வருதா? அரசு நீங்கள் நான் 10 வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிக்கிறேங்க, இப்போ எனக்கு வாங்க பேசலான்னா எவனா வருவானா? காலையில் எலெக்ஷனு இப்போ பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். 26 உலகத்திலேயே 26 எலெக்ஷனுக்கு இப்போ கட்சி ஆரம்பிக்கிற ஒரே ஆள் விஜயா தான் இருக்கும். மக்கள் எவ்வளோ மக்கள் எவ்வளோ முட்டால் நினச்சிட்டு இருக்காரு பாருங்க, அடி முட்டால் நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் 26 வேண்டாங்க, ஒரு 28 ஆரம்பிங்க சார். இல்லை அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ 24 29 அந்த நாடாளுமன்ற 29 தாங்க வருவேன், அது வரைக்கும் நான் கட்சி நடத்திட்டுருப்பேன். யாரை மிரட்டுறக்கு? இடிஏ மிரட்டுறக்கா, இல்லை ஏடிஎம்கே மிரட்டுறக்கா, இல்லை திமுக மிரட்டுறக்கா? ஏன் அவரையே மிரட்டணும்? இல்லை இவரை மிரட்டுறாங்கல்ல, அவர்களும் இவங்க மிரட்டு, இவரை மிரட்டுறாங்கல்ல, இதுதானே அரசியல், வேற என்ன? மிரட்ட முடியாத இடத்துல விஜய் இருக்காரு, முன்னாடி ஈஸியாக மிரட்டிட்டாங்க, இனிமேல் என் பக்கம் கை வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டேஞ்சர் சைன் விஜய். அதுதான் கட்சி, கட்சிக்கு அதுதானே, வேற என்ன? தனக்கு பின்னாடி இப்போ புஷ் ஆனந்த காலையே பாதிப்பு விழுகிறானே, கொண்டாடி புள்ளையெல்லாம் குட்டியாந்து முசி ஆனந்த காலில் விழுகிறான், முசி ஆனந்த் கார் டிரைவர் காலில் விழுகிறான். இல்லை அவங்க விருப்பப்படலையே, வேணாம்னு தான் சொல்கிறாங்க, காலில் விழும்போது விழுகாதீங்கன்னு அதை திட்டுறாங்களே சார். ஆமாம் சார், அது யார் எல்லாம் அதாவது திட்டுறாங்க. ஒருத்தர் விஜய் படம் நடக்கும்போது கூட்டி போய் கல்யாணம் நடத்தி ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறான், சினிமா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா பண்ணலையா? இல்லை திருமணம் அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஹீரோ, ஆஸ்தான ஹீரோ, கல்யாணம் அப்படின்னு ஆசைப்பட தானே. படம் ஸ்க்ரீனில் ஓடுது, தியேட்டரில் தாலி கட்டுறாரு, குடும்பம் நடத்துகிறாரு, இதெல்லாமே அவர் விருப்பம் தான் சார். இது ஒரு இனமா, இதை ஒரு அடையாளமா, கேவலமா? இல்லை அப்போ அந்த ஆள் விஜயுடைய குட்டிவாக்க வீட்டில் தேடி போகிறவனுக்கு பானையில் தண்ணி கூட இல்லை, இன்னும் வைக்கல. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், குடிக்க தேடி போகிறவனுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை சார். எம்ஜிஆர் வீட்டுக்கு எவன் போனாலும் சாப்பிடாம வந்தீங்கன்னா ஜஸ்டி நாங்கள் அடிப்பான். அந்த காலகட்டம் வேற, எல்லா காலகட்டம் தான் சார். இப்போ தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அன்னைக்கு ஒழுக்கமே இல்ல. அவர் ஆபீஸ்க்கு போனா பரவாயில்ல, அவர் வீட்டுக்கு எப்படி தேடி போக முடியும்? அவங்க அந்த சமுதாயத்தை விட்டு தள்ளி நிற்கிறோம் அப்படிங்கறக்காக தான் வேணாம்னு தனியா வீடு கட்டி இருக்காரு. இப்ப வீட்டுக்கே போறது, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு, அப்படிலாம் போக முடியுமா சார்? இப்ப காலம் கெட்டு போச்சு. இல்ல கொள்ளையடிக்கிற போறான், விஜய் ரசிகர் போறான்,
இல்லை விஜய் ரசிகர் தான் போறாருன்னு சொல்ல முடியாது. இல்லை விஜய் ரசிகர் போறாமல் அப்புறம் எம்ஜிஆர் ரசிகர் அங்கே போகிறான். விஜய் வீட்டுக்கு யாருங்க போவா? யார் அஜித் ரசிகர் அங்கே போவாரா? உன்னை தேடி போகிற அடி முட்டால் உன் ரசிகனாக தான் இருப்பான். ஆ, உனக்காக சினிமா தேட்டர் ஆயத்திரம் கொடுத்து பார்க்குற முட்டால் உன் ஆளாக தானே இருப்பான். ஆ, வீட்டில் அரிசி வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். பொண்டாட்டி பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். எங்கே வர்றான்? ஒரு படம் 1500 கொடுத்து பார்க்குற அளவுக்கு ஒரு நடிகர் மேலே வெறி கொண்டவன். அந்த நடிகை என்னைக்காவது இவனை நேரில் பார்த்துருப்பானா? பார்த்தே இருக்க மாட்டான். செத்து போனால் இளவு கூட வரமாட்டான். ஆனால் அவனுக்காக உயிரை கொடுக்குற ஒரே நாடு தமிழ்நாடு தான். அப்படியே பாலக்காடு கோயம்புத்தூர் 20 கிலோமீட்டர் தான். எவனாவது சினிமாக்காரனுக்கு எவனாவது பால் விஷயம் பண்ணியிருப்பானா? கட் அவுட்டு வச்சு கட் அவுட்டு சாஞ்சி விழுந்து செத்துருப்பானா? அங்கேயும் மனுஷன்தான் இருக்கான், இங்கேயும் மனுஷன்தான் இருக்கான். அப்போது இவர்கள் கேரவனை விட்டு வெளியே வரமாட்டான், இப்போ ஆடிக்காரை விட்டு வெளியே வரமாட்டான், பிஎம் கடபிள்யூ விட்டு வெளியே வரமாட்டான், பண்ணை வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். ஆனால் ரசிக அவனுக்கு ரத்தத்தை கொடுக்கணும். சார், அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையும் பார்க்குறாரு, கையை சேர்க்கிறாரு, அவர் கூட புகைப்படம் எடுக்கிறாருங்கிறப்ப இப்போ மற்ற நடிகர்களுக்கு இது பொருந்தும். ஆனால் விஜய் அவர்கள் மக்களோட மக்களாக இருக்கார்ல, பார்க்குறாருல. அப்போது அரசியல்வாதியாக தான் வரப்போகிறான்னு தெரியுது. மக்களை சந்திக்காமல் அவரால் வர முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? திரைப்படம் வேறு, அரசியல் வேறு. நீங்கள் கக்கன் காமராஜ் பெரியார இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? அப்படி ஒரு அரசியல்வாதியாக விஜய் இருக்க போகிறாரு. ஆ, எங்கள் கேரவனுக்குள்ள இருக்க போகிறார், கேரவன் பேபியாக இருக்க போகிறார். சார், அவர் அறிக்கையில் எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக இருக்கார். என்னோடய ரசிகன் யாருமே நீ ரசிகனாக கட்சிக்குள்ளே வராது, நீ ஒரு தோழனா வா, இது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோ, சமூகத்தை பழகு, ஜாதி மதத்தை பார்க்காத, பிறந்த இடத்த வச்சு யாரையுமே பிரிவினதை பண்ணாத அப்படின்னு ஒரு மென்டராக ஒரு ஆசிரியராக நிறைய விஷயங்களை சொல்லி தானே உள்ளே கொண்டு வர்றார். அதான் புசியானது எழுதி கொடுக்குறது அப்படியே பத்திரிக்கைக்கு வருது. அவருக்கே முதல்ல இது படித்தாரான்னு தெரியல. இந்த அறிக்கையெல்லாம் புஷியானந்த் எழுதி கொடுக்குற அறிக்கை, அவரே முதல்ல படித்தாரான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சார், தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பத்திரிக்கையாளர்களை ஊடக தொடர்பாளராக வச்சுருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் பத்திரிகையில் அறிக்கை வந்து, அப்போ ஓ இன்றைக்கி நமது அறிக்கை வந்திருக்கா, முதலமைச்சர் அறிக்கை விட்டா, எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்டா, இவர் எதிர்கட்சி தலைவர் இவர் அறிக்கை விடுறதுக்காக ஒரு ஆளை சம்பளம் கொடுத்து, மாத சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த தலைவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் தலைவர் பேரில் அறிக்கை வரும். இப்போ அதுதான் விஜயுடைய அறிக்கை. இப்போ இந்த உறுதிமொழிக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை? சம்மந்தமே இருக்காது. சரி, எப்படி சார் அவர் அரசியல் கட்சிக்குள்ளே இறங்குறாரு? அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே வரும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பார்த்து தான் அனுப்ப முடியும். நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக அவர் கணிக்கவே மாட்டாருன்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கே சார் அவர். ஆமாம் சார், தமிழ்நாட்டு அரசியல் அப்படி தான் சார் இருக்கு. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா, நான் விஜய் ஜெயலலிதாவில் ஏணி வச்சால் எட்டாது. ஜெயலலிதா வந்து நான் ஜனாதிபதி தேர்தல் அந்த அம்மா ஓட்டு போட வேண்டாங்கிறது யாருக்கும், சசிகலா ஓட்டு போட சொல்லுது, இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜெயா டிவின்னு சில்லை போய் நிற்கிறார், எப்போ வேணால் உத்தரவு ஓட்டு போட சொல்லி, ஏன்னா சசிகலாவுக்கு ஜெயலலிதா சண்டை ஓடிட்டுருக்கு. சசிகலாவை மீறி ஜெயலலிதா, ஜெயலலிதாவை மீறி சசிகலா, இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்போது நீங்கள் எம்எல்ஏ லிஸ்ட்டு வரும், ஜெயலலிதாவுக்கு விருப்பமானவர் அந்த அம்மா ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்கும், சசிகலாவுக்கு விருப்பமான ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்கும், ரெண்டு சண்டை வந்துடும். டைப் பண்ணும்போது இந்த அம்மா ஒன்று குழப்பி, அந்த அம்மா குழப்பி, ரிசர்வ் தொகுதியில் பொது வேட்பாளர் பட்டியல் வரும், பொது வேட்பாளர் பட்டியல், ரிசர்வ் வேட்பாளர் பட்டியல் எல்லாம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அப்போது முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த ஜெயலலிதாவையே சசிகலா கண்டுபிடிச்சு. சசிகலா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா எம்பி எம்எல்ஏ எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா வீட்டில் பாத்திரம் கழுவுற ஒரு உதவியாளர், வேறு அந்த அம்மாவுக்கு எந்த தகுதியும் இல்லை. அது அதாவது சொல்லியிருக்கா எம்எல்ஏன்னு சொல்லியிருக்கா அந்த அம்மாவை, இல்லை எம்பின்னு சொல்லியிருக்கா, இல்லை என்னுடைய உதவியாளர், ஏதாவது எதுவுமே சொன்னதில்லை. என்னுடைய தோழி, ஆ, இந்த உதவியாளர் தோழி, இந்த அம்மா தான் யார் எம்எல்ஏ வரணும், யார் மந்திரியாக வரணும்னு முடிவு பண்ணுச்சு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இல்லை, அதை மாத்திரத்துக்காக தான் விஜய் வர்றாரு, எல்லாத்தையுமே அவரே யோசிக்கிறாரு. எல்லா விஷயமும் அந்த அறிக்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அவர் அந்த அறிக்கை மூலமாக இந்த குற்றம்னு சொல்லவே இல்லைல்ல. இந்த அறிக்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இவர் இந்த ஜாதி மதத்தை பற்றி பேசிட்டார் இங்கே அப்படின்னு ஒரு குற்றமே காண முடியலையே சார். ஆமாம் சார், கத்தி படம் நடிக்கிறாரு. கத்தி படத்துக்கு என்ன சப்ஜெக்ட்னா, கார்பரேட்டை எதுக்கணும், கொக்கோ கோலாவை எதுக்கணும், கொக்கோ கோலாவை எதுக்கணும், ஆமாம், விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கணும், இதுதான் படத்தினுடைய கதை கரு. விவசாயிகளுடைய தண்ணியை கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் உறிஞ்சிக்கிறான், இது எதுதான் போராடுறார், இதான் படம். படம்லாம் முடிஞ்சு பார்த்து ரசிகன் வீட்டுக்கு போயிட்டான்.
கொக்கோ கோலா கம்பெனிக்கு 1 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிங்கன்னு விளம்பரத்தில் நடிக்கிறார். கொக்கோ கோலா நடித்தது முன்னாடி, அது வேணாம் இப்போ இதெல்லாம் மக்களுக்கு கேடும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்கிறாரு. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஆமாம், அது முன்னாடி 1 கோடி ரூபா வாங்கி வச்சது, இப்போ இது பின்னாடி 1 கோடி திருப்பி கொடுத்துட்டார் கொக்கோ கோலாவுக்கு. பணம் கிடைச்சா எதில் வேணால் நடிப்பார் சார், பணம் கொடுத்தா எதை வேண்டுமானாலும் செய்வார், அதுக்காக தான் உதாரணம். சார் மனமாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும், இப்போ உங்களுக்கும் வரும், ஒரு தத்துவ மாற்றம் எல்லாருக்குமே வரலாம். நேற்று ஒரு கட்சியில் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்காங்க, அவருக்கு கொள்கை ரீதியாக அவர் வந்து சரி ஓகே கொஞ்சம் மெச்சூர் ஆகி இப்போ இதெல்லாம் வேணாம் தப்புன்னு மக்களுக்காக ஒன்று பண்ணும்போது அவர் முன்னாடி எப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறது எப்படி சார்? அது 50 வயசில் தான் இப்போ மனம் மாறியிருக்கார், மனம் மாறுறதுக்கு 50 வயசு ஆயிருக்கு, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகுமா? நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு 2 வருஷ காலம் அவகாசம் கேட்குறாரு. எந்த நாட்டிலையா போய் பாருங்க, மூப்பனார் கட்சி ஆரம்பித்தார் 96ல, 15 நாள் தான் அந்த கட்சி ஆரம்பித்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸும் ஜெயலலிதாவும் கூட்டணி, கூட்டணி அறிவித்து தேர்தல் அறிவித்த உடனேமே காங்கிரஸ் தொண்டை ஜெயலலிதாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், கட்டை விட்டு தீ வைக்கிறான். சத்தியமூர்த்தி பவனில் நரசிம்மராவ் கட்டை விட்டு தீ எரியுது. மூப்பனார் டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, இறங்கி பார்க்குறாரு. தொண்டனுடைய மனநிலை ஜெயலலிதாவுக்கும் காங்கிரஸுக்கும் 7ஆம் பொருத்தம் ஆகாது. அப்படியே திரும்பி ரிவர்ஸில் போய் டெல்லியில் கட்சி ஆரம்பிக்கிறார், 19 சீட்டு பிடிக்கிறார். இதுதான் அரசியல். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தில் அவர் கொடுத்துருக்காரு, ஆனால் பதிவாகலங்கிறப்ப அங்கேயே சில சிக்கல் இருக்குங்கிறப்ப அவர் வரணுங்கிற முடிவோடு தான் இருக்காரு. இப்போ வந்தால் குழப்பமாக இருக்கும். ஸோ மாநாடு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா அறிவிக்கலான்னு இருக்காரு. அப்போ இந்த கால அவகாசமில் பெரிய பிரச்சனை ஒன்றும் தெரியலையே சார். இல்லைங்க, நீங்கள் 2 வருஷம் கழிச்சு தான் நான் அரசியலுக்கு வருவேன், 2 வருஷம் தேர்தல் தேர்தல் சந்திப்பேன்னா இந்த தேர்தலில் எந்த குற்றம் நடக்கலையா, மக்கள் சுபிட்சமாக இருக்கானா, பாலாறும் தேனாறும் ஓடுதா, மக்கள் 40 தொகுதிகளையும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கானா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ல சார் ஒரு கட்சிக்கு? இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு போகிற நிறைய கட்சிகள் இருக்குது, அதிலிருந்து மாற்றுப்பட்டு நம்ம வந்து ஒரு தனி அரசியலாக முன்னெடுக்கணும், ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இது நாளைக்கு அவருக்கு ஒரு லாபமாக போயிருச்சுன்னா? அதான் இப்போ நீங்கள் ரஜினி சொன்ன மாதிரி தான், லேட்டாக வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன், எப்போ வருவேன், 77 வயசு ஆகி போச்சு. அதே போல் ரஜினி விஜய்க்கும் 77 வயசு ஆயிரும். நீங்கள் பாண்டிச்சேரியில் இப்போ ரங்கசாமி முதலமைச்சர், காங்கிரஸில் இருக்கார், தேர்தல் நேரத்தில் முரண்பாடு, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரங்கசாமி இப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியேறி என்ஆர் காங்கிரஸ், நாராயணசாமி காங்கிரஸ், வேறு ஒன்றுமே இல்லை. கிளைக்கழகம் கூட அவங்க கட்டலை, கிளைக்கழகம் கூட கட்டலை. சட்டசபை தொகுதியில் சின்னமே இல்லை. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, தன்னுடைய ஆதரவாளர்கள் சீட்டு கேட்குறாரு, சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் காங்கிரஸ். தேர்தல் அறிவிச்சு தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? 1 மாதம் இருக்கும். என்ஆர் காங்கிரஸ் உருவாச்சும் சிஎம் ஆகிட்டார். என்ஆர் காங்கிரஸே இப்போ இல்லை, அதுக்கு முந்தி 1 மாதம் என்ஆர் காங்கிரஸ் உருவாச்சு, 30 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினார், 16 சீட்டு ஜெயித்தார் முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் போய் சந்திக்கிறார் அப்படின்னு அவர் பவர் தெரியாமலாம் சந்திக்கிறாரு, 2 முறை பார்த்துருக்காரு. இப்போ பாண்டிச்சேரியில் விஜயோடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது, நாளைக்கு நம்ம ஜெயிக்கணும்னா கூட விஜய் நமக்கு தேவைப்படுவாருன்னு அவர் நினைக்கிறாருன்னா அது விஜய்க்கு பெரிய வளர்ச்சி தானே? இல்லை, விஜயை வந்து விஜயுடைய ஆதரவு ரங்கசாமிக்கு தேவையில்லை, ரங்கசாமி ஆதரவு தான் விஜய்க்கு தேவைப்படுறாரு. இவர் தான் நேரில் போய் பார்க்குறாரு, முதலமைச்சர் நேரில் போய் பார்க்குறாருன்னா ஒரு வேல்யூ இல்லாத ஒருத்தர் போய் பார்ப்பாரா? முதலமைச்சர் எங்கே கொட்டிவாக்கு வீட்டுக்கு வந்தாரா? பனையூர் வீட்டுக்கு வந்தார் சார். இல்லை, அதெல்லாம் பின்னாடி. முதல்ல போய் விஜய் பார்த்தது யாரைன்னா பாண்டி சேலாங்கண்ணி போகும்போது முசி ஆனந்த் அவரும் முதல்ல போய் சந்திச்சது எங்கே? பாண்டிச்சேரியில். அதுக்கு பின்னாடி தான் பனையூர் வந்தது. முதலமைச்சரா இருக்கும் போதானே வீட்டுல வந்து பார்த்தாரு? அப்ப ரெண்டுக்கும் தப்பு இல்ல. அவரு முதலமைச்சரா இருக்கும் போது விஜய் போய் பாண்டிச்சேரியில பார்த்தாரு, 2-3 வருஷத்துக்கு முந்தி. விஜய் விட அவர் மூத்த தலைவர், விஜயை விட அவர் முதலமைச்சர், விஜயை விட அவர் அங்க பாண்டிச்சேரியில ஒரு அரசியல் தலைவர். இப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இப்பதான் பரபரப்பா ஓடுது. ஆனால் இதற்கு முன்பே நாராயணசாமி அங்கே ஏறக்குறைய 20-25 ஆண்டுகள் அரசியல்வாதி. அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காருல்ல, இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலில் உங்களுக்கு முரண்டிருக்கலாம் எல்லாமே சரி, இந்த அறிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிக்கைகளில் தெளிவு இருக்கா, இல்லைன்னா இன்னும் இந்த அறிக்கைகளை வலுப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணணும்?
அறிக்கை என்பதே மக்களுடைய நாடி துடிப்பை அதிகப்படுத்துவது தான். இப்போ இந்த அறிக்கையை விட்டு இன்னும் அடுத்த இது எப்படி நாடி துடிப்பை அதிகமாக பார்க்கலான்னா, முதல் அறிக்கையை செத்து போச்சே. நீங்கள் யுத்தம் என்பதும் அறிக்கை என்பதும் ஒன்று. யுத்தத்தில் களத்தில் இறங்கணுனையுமே நீங்கள் பாலில் ரத்தக்கரை இருக்கணும், அதுதான் யுத்தம். எதிரியினுடைய ரத்தக்கரை இருந்தால் தான் அது யுத்தம். இந்த அறிக்கை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பூராத்துக்கும் அச்சப்பட வச்சுருக்கணும். இதை யாரும் கண்டுக்கவே மாட்டேன்னு தெரியல, திரும்பி பார்த்ததா கூட தெரியல. ஒன்றுமே இல்லை, உப்புச்சப்பு இல்லாத அறிக்கை. இது ஒரு அறிக்கையா? எந்த கட்சியும் இதை விவாதித்தா தெரியல. புஷி ஆனந்துக்கு கூட எழுதுன மாதிரி தெரியல, புஷி ஆனந்து கார் டிரைவர் எழுதுன மாதிரி தெரியுது. அறிக்கைனா எப்படி நெருப்பு பொறி பறக்கணும்? அறிக்கைனா எப்படி திமுகக்குள்ளே பெரிய சலசலப்பாக இருக்கணும், அதிமுக சலசலப்பாக இருக்கணும், சிறுத்தைகளை சலசலப்பாக இருக்கணும்? இதை யாரும் கண்டுக்கிட்டதாகவே தெரியல. காரணம், இது இவர் அறிக்கைன்னு சொல்லிக்கிறார், சினிமா வசனம்னு சொல்லியிருக்கார். அது அல்ல அறிக்கைனா, 6 கோடி பேருக்கும் நீங்கள் என்ன இருக்கணும், ப்ரெஷர் ஏறி இருக்கணும். விஜய் வந்ததெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? திமுக பேஸ்ட்டு, அதிமுக பிரயோஜனம் இல்லை, சிறுத்தை ஒன்றும் இல்லை, சீமா ஒன்றும் இல்லை. அதுதான் அறிக்கை. இது பேசு பொருளாகவே இல்லையே, பத்திரிக்கை கூட விமர்சனம் பண்ணலையே, டிவியில் அது டிபேட்டுக்கே போகலையே, யூடியூப்பில் யாரும் அதை பற்றி பேசவே இல்லையே. இது அறிக்கையா? அதுக்கு பேர் கருணாநிதி அறிக்கை விடுவார், ஜெயலலிதா அறிக்கை விடுவார், பார்த்துருக்கீங்களா? நெருப்பு பொறி பறக்கும், அதுதான் அறிக்கை. இது அறிக்கை அல்ல, இது சினிமா வசனம். இப்போ அந்த அறிக்கையை பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழருடைய அறிக்கையை சார்ந்து இருக்குது, ஸோ ஒரு தமிழ் தேசியத்தை சார்ந்து போவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேசும்போது சில இடங்களில் பெரியாரை பற்றியும் பேசுகிறாரு, திராவிட கொள்கைகளையும் சார்ந்து போகிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் தமிழ் தேசியத்தில் பிரயாணிப்பாரா, இல்லைனா இந்த அறிக்கை அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குதா? இல்லை, இந்த அறிக்கையில் ஒரு தெளிவான பார்வை இல்லையே. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தோற்று போச்சு. திராவிட இயக்கம் தோற்று போனதுனால தான் திராவிட இயக்கம் இப்போ தலித்து இயக்கமாக மாறியிருக்கு. திருமாவளவனை முன்னிறுத்தி தான் பிஜேபி எதிர்க்கக்கூடிய செயலை திராவிட இயக்கம் செய்யும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஊர்வலங்களை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறது யார்? திராவிட கழகம் போல போக வேண்டியது. திராவிட கழகம் போகாமல் யார் போகிறா? விடுதலை சிறுத்தை திருமாவளவன் போகிறார். அப்போ திராவிட கழகம் வயதாகி போச்சு, திராவிட கழகம் இளைஞர்கிட்ட போய் சேரல. அதனால தான் திராவிட கழகத்தை தூக்கி பிடிப்பதற்காக திருமாவளவனுடைய தலித்து கொள்கையும் தலித் இளைஞரும் தேவைப்படுறோம். அப்போது தமிழ் தேசியம் பரபரப்பாக பார்க்கப்படலையே. தமிழ் தேசியம் ஈழப்ப போராட்டம் தமிழ் தேசியம், காவிரி பிரச்சனை தமிழ் தேசியம், கச்சத்தீவு தமிழ் தேசியம், முல்லை பெரியார் தமிழ் தேசியம். இது இங்கே இந்த தமிழ் தேசியத்தினுடைய முக்கியத்துவமே இல்லையே. இதில் தமிழ் தேசியத்தினுடைய முக்கியத்துவம் இருந்தால் சீமானுக்கு வர 6% எங்கே வந்துடும், விஜய்க்கு வந்திருக்குமே. தமிழ் தேசியம்னா முதல்ல என்னவென்று விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் தெரியாது. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்காக தமிழர்களே தமிழ்நாட்டுடைய தலைவி தீர்மானிக்கக்கூடியது தான் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் விஜய் 1% கூட பிரதிபலிப்பதாக இல்லை. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த ஒன் அக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.